அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. திருமணம் என்பது விதிமுறைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வீடு. எப்படி விதிமுறை? ஒரு திருமணம் நிகழ வேண்டுமாக இருந்தால், உதாரணமாக மகர் இருக்க வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும், வலி இருக்க வேண்டும். இவைகள் இல்லாவிட்டால் ஒரு திருமணம் வந்து நிறைவு செய்யாது. அப்போ இந்த அடிப்படையில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை ஒரு கட்டாயமான ஒரு விதிமுறையாகவும் ஆக்கி, சில சுன்னத்தான நஃபீலான விடயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் வந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் உண்டு தான் இந்த வலிமா என்று சொல்வது. அப்போ இந்த வலிமாவை பொறுத்த வரைக்கும், ஒருவருக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அவர் எதை வேண்டுமானாலும் அந்த வலிமாவை கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாபிடத்தில் என்ன சொன்னார்கள், அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டையின் மறுத்து நீங்கள் வலிமா கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆடு கொடுக்கலை, அவர்கள் ரொட்டி கொடுத்திருக்கிறார்கள், ஈச்சம்பளம் கொடுத்திருக்கிறார், அவர் சாப்பாடு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்போ எதை நாங்கள் அந்த நேரத்தில் உணவாக பெறுகிறோமோ அதை நாம் வலிமாவாக கொடுக்கலாம். அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமான ஒரு சுன்னாவாக எங்களுக்கு இதனை ஆக்கியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் வலிமாவை யார் செய்ய வேண்டும் என்றால் கணவன் செய்ய வேண்டும். அப்போ கணவன் வலிமாவை செய்துவிட்டார் என்றால், அதற்கு பிறகு வரக்கூடிய சில விருந்துகள் இருக்கிறது. மணமகள் சில நேரங்களில் விருந்து கொடுப்பார், அதற்கு வலிமா கொடுத்ததற்கு பின்னாலும் மணமகன் சிலரை அழைத்து விருந்தை கொடுப்பார். அப்போ திருமணத்தினுடைய நிபந்தனைகள் நிறைவு செய்யப்பட்டால் அதற்கு பின்னால் கொடுக்கப்படுகிற எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு, அது விரும்பினால் கொடுக்கலாம், விருப்பம் இல்லாவிட்டால் அதை விட்டுவிடலாம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து சிலர் எப்படி கற்பனை பண்ணுகிறார்கள் என்றால், பெண் வீட்டார்கள் விருந்தே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அதாவது திருமணத்தினுடைய நிபந்தனைகள் முடிவடைந்து விட்டால் அதற்கு பிறகு வந்து மணமகள் வேண்டுமானாலும் விருந்து கொடுக்கலாம், மணமகன் வேண்டுமானாலும் விருந்து கொடுக்கலாம். அதற்கு பிறகு வாரதுலாம் வலிமா கிடையாது, அது அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் கொடுக்கின்ற ஒரு விருந்தாகத்தான் அது கணிக்கப்படும். அப்போ இந்த அடிப்படையில் வந்து திருமணம் நடைபெறுவதற்கு முன்னால் ஒரு மனைவியுடைய தரப்பில் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுமாக, விருந்து கொடுக்கப்படுமாக இருந்தாலும் அதற்கும் வலிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் விரும்பினால் கொடுக்கலாம், அதை மணமகன் தரப்பில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது திருமணத்தினுடைய நிபந்தனைகள் ஒன்றாக விதித்து பெண் வீட்டார் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு மாப்பிள்ளை தரப்பினருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இப்போ ஒருவர் மாப்பிள்ளை என்ன சொல்கிறார் என்றால், பெண் தரப்பினர்கிட்ட கட்டாயம் நீங்கள் விருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி வெறுப்பு காட்டப்பட்ட ஒரு நிலையில் வந்து மணமகள் அந்த விருந்தை கொடுப்பாராக இருந்தால் அது வந்து மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்படவில்லை. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு பெண் வந்து ஒரு பணத்திற்காக, ஒரு செல்வத்திற்காக, அந்தஸ்திற்காக, அழகுக்காகலாம் திருமணம் முடிக்கப்படுவாள். நாம் என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிங்கன்னு சொன்னாங்க. மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் எல்லாமே மார்க்கத்தின் அடிப்படை தான் இருக்கணும். அப்போ ஒரு பெண் தரப்பினரை வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்கள் நீங்கள் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இதில் ஒரு விருப்பத்தேர்வை மாத்திரம்தான் இஸ்லாம் கொடுக்குது. என்னது, பெண்கள் தரப்பு விரும்பினால் வந்து சாப்பாடை கொடுக்கலாம், விருந்தை கொடுக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அது அவர்கள் விரும்புகிறார்கள், விருந்துக்காக அழைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருந்துக்காக அழைக்கப்பட்டால் பதில் அளியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ நாங்கள் விருந்துக்கு யாராவது அழைக்கின்ற போது அந்த விருந்துக்கு செல்லலாம் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே திருமணத்தினுடைய நிபந்தனைகள் நிறைவு செய்யப்பட்டால் அதற்கு பிறகு வரக்கூடிய சம்பவங்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அது அவரவர்களுடைய விருப்பு உறுப்புகளை பொறுத்தது. ஆனால் ஒரு மனைவி தரப்பினரை, அதாவது பெண் தரப்பினரை வந்து ஒரு கணவன் வந்து வற்புறுத்தி அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு விரும்பாத ஒரு சூழலில் செய்வது வந்து மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டால், உதாரணமாக அப்படி ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வந்து மாப்பிள்ளை தரப்பினர், அதாவது பெண் வீட்டார் அந்த விருந்தை ஏற்பாடு செய்வதற்கு வெறுக்கிறார்கள், அவர்கள் விரும்பவில்லை என்ற ஒரு சூழலில் வந்து மாப்பிள்ளை தரப்பால் நாங்கள் அழைக்கப்பட்டால் அது எங்களுக்கு செவிமடுக்கக்கூடிய சூழலிக்குமாக இருந்தால் அதை தவிர்ப்பது தான் சிறந்தது. ஆனால் அவர்கள் விரும்பியபடியான விருந்துகளை கொடுப்பார்களாக இருந்தால் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.